ஹேச்யூபிடி வேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் கிரேட். ரொம்ப நாள் கழித்து வந்து வெளியே வந்து ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்ம உலகநாயகன் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாரு. பிக் பாஸ் ப்ரோமோ பற்றி பேசுகிறேன். ஸோ அதனால் நான் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெளியே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம சாலிகிராமத்தில் வந்து வி கஃபேன்னு சொல்லி ஒரு 1 மந்த் ஆகுது புதுசாக வந்து ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கஃபே. ஓகே. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஹேங் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ஹேங் அவுட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல பிளேஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிக்கலாமேனு சொல்லிட்டு நான் கிளம்பி சாலிகிராமம் வந்திருக்கேன். இப்போ வி கஃபேக்கு தான் போகிறோம். இவங்ககிட்ட வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னா, காஃபி, வியட்நாம் காஃபி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த காஃபி பீன்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அந்த காஃபி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. கடைக்குள்ளே போகலாம், என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகே. உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே என்னென்ன ஸ்பெஷல் எல்லாமே வந்து நான் வந்து கேட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா சொல்கிறேன், இது வந்து டாரோ மில்க் பபுள் டீ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் வந்து ட்ரையல் போகுது. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். இது என்னென்னா, ஏதோ டாரோ ரூட், உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குமா அந்த ரூட்டு, அதை வச்சு பண்ணுற ஒரு பபுள் டீ. அதுக்கப்புறம் மசாலா டீ, சூடு ஆறிப்போச்சு, குடிச்சிடணும் கண்டிப்பாக. அப்புறம் சப்போச்சோ காஃபி. சப்போச்சோனா ஒன்றும் கிடையாது, நம்ம சப்போட்டா சொல்கிறோம்ல, அது மாதிரி அங்கே வந்து ஏதோ சப்போச்சோன்னு சொல்லுவாங்க போல் வியட்நாமில், அது மாதிரி சப்போச்சோ காஃபி. அப்புறம் ஒரு சூப்பர் பிட்ஸா என்கிட்ட ஒன்று இருக்குது, இது வந்து தேசி ஃபியோச்சி தி லாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ஸா. இது வந்து வெஜ் பிட்ஸா, பன்னீர் பிட்ஸா. அப்புறம் ஒரு ஜிங்கி சிக்கன் பர்கர் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நிறைய குயிக் பைட்ஸ் இருக்குது என்கிட்ட, வெஜ் பைட்ஸ், அப்புறம் எக் பேக்கெட், சிக்கன் பேஸ்ட்ரி. நம்ம பேஸ்ட்ரினால் நார்மலாக வந்து கேக்ஸு அதெல்லாம் தானே சொல்லுவோம், பட் இங்கே வந்து சிக்கன் பேஸ்ட்ரின்னு ஒன்று வச்சுருக்காங்க, பன்னீர் பேஸ்ட்ரின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மசாலா டீயும் இந்த வெஜ் பைட்டும் போயிடலாம். ஓகே. மசாலா டீ செம்மையாக இருக்குது. எதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண, அதுக்கு முன்னாடி இது பாருங்க, ரொம்ப திக்கான ஒரு பேஸு. ஓகே. உள்ளே வந்து வெஜ்ஜு தான் வச்சுருக்காங்க, உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க, அப்புறம் ஸ்வீட் கார்ன் வச்சுருக்காங்க. மேலே இருக்க அந்த லேயர் வந்து கொஞ்சம் சால்ட் இல்லாமல் இருக்கு, உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடும்போது இட் கிவ்ஸ் நல்ல டேஸ்ட். பிசு அந்த பேஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் சால்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது விஷயம். டீ, இந்த டீ எவ்வளோ? 20 ரூபா தான். ஸோ இங்கே வெறும் கஃபேடே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக மட்டும் இல்லை, 20 ரூபாய்க்கும் டீலாம் இருக்குது. மசாலா டீ இருக்குது, அப்புறம் ஜிஞ்சர் டீ இருக்குது, நிறைய டீ இருக்குது. எக்ஸலன்ட் டீ. செம்மா இருக்கு. இதுவா டீ டாரோ மில்க் பபுள் டீ. இது ஓப்பன் பண்ணி நம்ம அண்ணா கரங்க சொல்லுவாங்க, சிப்ஸ் போடுவாங்க மரவள்ளி கிழங்கா, அதோட ஃப்ளேவர் இருக்கு, நல்லா திக்காக இருக்கு. உள்ளே போடுற பபுள்ஸ் வந்து ஜில்லி. ஓ, அதுதான் இந்த டேரோ நினைக்கிறேன். புடி புடி நல்லா இருக்கு. டீ ஃப்ளேவரே இல்லை இதில்.
கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஒரு மாதிரி சாகியாக இருக்குது, அந்த உள்ளே இருக்க பபுள்ஸ் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து மழணும். நான் தான் ஃபஸ்ட் டைம் பபுள் டீ ட்ரை பண்ணேன், ஸோ அதனால் எனக்கு வேறு பபுள் டீ எப்படி இருக்குன்னு தெரியல. இட்ஸ் குட். நெக்ஸ்ட் பீஸா போயிடலாமா? கிட்ட வாங்க. இந்த பீஸா பேரே எனக்கு ஸ்ட்ரெஸ் வாயில் நோயில் தேசி பியாச்சி தி லாட்டே அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய பேராக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது, ஒரு பைக் போயிடலாமா? பேர் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நாங்களும் வேறு எதுவும் இருக்குன்னு நம்ப ஏதோ இந்தியன் ஸ்டைல் மசாலாவாக இருக்குது. சீஸ் நல்லா தாராளமாக போட்டிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்கு. பேஸ் வந்து தின் பேஸ் தான், திக் பேஸ் இல்லை, ரொம்ப நல்ல தின் பேஸ் இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது, ட்ரையாக இல்லாமல். ஒரு பீஸா ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ரெண்டு பேர்னா ஷேர் பண்ணலாம். நான் நல்ல ஒரு சைஸு, இது 190 ருபீஸ் இந்த பீஸா ஓர்த்து, நல்லாயிருக்கு. டொமேட்டோ சாஸ் தான் கொஞ்சம் டேங்கியாக இருக்குது, அதான் டொமேட்டோ சாஸோட டேங்கினஸ் நல்லா தெரியுது. அப்புறம் இந்த வெஜ்ஜஸ்லாம் போட்டுருக்கனால பக்காவாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இந்த சப்போச்சி காஃபி தான், ஏன்னா இதை வந்து சப்போட்டா போட்டுருக்கேன், சப்போட்டா போட்டு ஒரு காஃபி. ஸோ ட்ரை பண்ணலாமா? சப்போட்டா வந்து ஒரு மாதிரி ஆல்கஹால் ஸ்மெல் வரும் நார்மலாகவே இல்லை. ஸோ ஒரு ஆல்கஹால் ஃப்ளேவர் ட்ரிங்க் மாதிரி இருக்கு எனக்கு. அந்த காஃபியோட கசப்பு செம்மையாக இருக்குது, காஃபியோட கசப்பு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், சப்போட்டாவோட ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த சப்போட்டாவோட சுகர் தான், லைட்டாக ஸ்வீட்னர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் தம்ஸ் அப் ஃபார் திஸ். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம வந்து ஒரு பர்கர் சாப்பிட போகிறோம். இது வந்து ஜிங்கி சிக்கன் பர்கர். ஒரு பைட் போயிடலாமா? நான் இன்னொரு பைக் போயிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சிக்கன் பேட்டி சூப்பராக இருக்கு, சீஸு நல்லா தாராளமாக அள்ளி சீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஜிங்கின்றதால கொஞ்சம் டேங்கினஸ் இருக்குது, அந்த டொமேட்டோ கெச்சப்னால அந்த டேங்கினஸ் இருக்குது. ஆனியன்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து கேப்சிகம் இருக்குது. ஸோ செம்ம டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஜூஸியாக இருக்குது, நல்லா பெரிய வாய் வேணும் சாப்பிட. ஸோ எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, எல்லாருக்கும் பிரசாத் ஸ்டுடியோ தெரியும்னு நினைக்கிறேன், சாதி கிராமத்தில். அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது வி கேஃபே. இவங்ககிட்ட வந்து நிறைய காம்போ மெனூஸ்லாம் இருக்குது. ஸோ பபுள் டீ பர்கர், பபுள் டீ நக்கெட்ஸு, அப்புறம் சாண்ட்விட்ச்சு, காஃபி, அப்புறம் வெளியே வந்து நிறைய ஜூஸ் ஸ்டால் வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளே வந்து காஃபி சாப்பிட்ணும், வெளியே வந்து நம்ம நார்மலாக லோக்கலாக டீ காஃபி வாங்கி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வெளில கூட நின்று வாங்கி சாப்பிட்டு அப்படியே போகலாம். நிறைய குயிக் பைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மஸ்ட் ட்ரை பிளேஸ். நான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவுட்டோரில் வந்து இன்னும் க்ளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. அப்புறம் இவங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷல் வந்து எக் காஃபின்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், பட் இதன் இத்தனை இந்த பபுள் டீ, அப்புறம் வந்து அந்த சப்போச்சா காஃபிலாம் குடித்தோன்னே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ நோ ஸ்பேஸ்,
ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை நம்ம வீடியோவில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட், அப்புறம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் யுவர் டியூபர் படி சாகர். And I will see you guys. Bye 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 bye.